Hi friends, welcome to our cooking time channel. First, namma viewers, subscribers, ellathukkum namma channel sarva 2021 aangila puthaandu nalvaathirukala first therinjikiren. Adhu mattum illama oru sila naatkalukku munnadi enakku bike la poi accident aagi konjam kaayam yerpattirundhuchu. Adhu kitta thatta ipa nallave sariyaayichu. Enakkaga prarthana panna anaithu nalla ulangalukkum nandriya therinjikiren. பொதுவா நம்ம வாழ்க்கையை ஒரு ஏணியா நினைச்சு பார்த்தோம்னா நாம கடந்து வந்த வருடங்கள் எல்லாமே நல்ல படிக்கட்டுகளா தான் இருந்திருக்கு. நம்ம இதுவரைக்கும் கடந்து வந்த வருடங்கள் அதாவது படிக்கட்டுகள் நல்ல படிக்கட்டுகளா இருக்க போய் தான் இந்த வருஷம் வரைக்கும் நம்மளால வந்திருக்க முடிஞ்சிருக்கு. ஆண்டவா இனிமேல் வரக்கூடிய இந்த படிக்கட்டுகள் அதாவது இந்த வரக்கூடிய 2021 வருடங்களுக்கு வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய எல்லா வருடங்களும் நம்ம கடந்து வந்த அந்த நல்ல படிக்கட்டுகளை போல குறைஞ்சபட்சம் இந்த அளவுக்காவது இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனா எல்லாரும் சார்பாகவும் நான் வேண்டிட்டு இந்த 2021ல நம்ம சேனல்ல போடக்கூடிய முதல் வீடியோ இதுதாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம ஏரியாவில் இதுக்கு சீவல்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஏரியாக்களில் ரிப்பன் பொக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சீவலை தாங்க இன்னைக்கு பண்ண போறோம். இந்த சீவலை ரொம்ப ரொம்ப சாஃப்டா மொறுமொறுப்பா எல்லோரும் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிளா பண்ற மாதிரி ஒரு அருமையான மெத்தடில் பண்ண போறோங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு தின தினமும் ஒரு வித்தியாசமான புது புது வீடியோக்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க. சரிங்க, இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த சீவலை ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பரா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமாங்க. இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல ஒரு 250 கிராம் கடலை மாவு, 250 கிராம் அரிசி மாவு, ஒரு கால் டீஸ்பூன்ல பாதி அளவுக்கு ஓமம், கால் டீஸ்பூன்ல பாதி அளவுக்கு பெருங்காயப்பொடி, காரத்துக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்பொடி, நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இந்த நெய்க்கு பதிலாக எண்ணெய், டால்டா எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இது எதுக்காக சேர்க்குறோன்னா நல்லா சாஃப்டாக வருங்க. இந்த அளவுக்கு நாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணலாங்க. இந்த மாவை கலக்கும்போது ரொம்ப கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலக்கணுங்க. பார்த்தீங்களா, நாம் கலந்து முடித்த பிறகு அந்த மாவை நம்ம கையால் எடுத்து இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த மாவு நம்ம விரல்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டணுங்க. இதுக்கு மேலே ரொம்ப கெட்டியாகவோ ரொம்ப லூஸாகவோ பிசைஞ்சிடக்கூடாதுங்க. இது தாங்க சரியான பக்குவம், இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாங்க. பாத்திரம் நல்லா சூடாகி வந்ததும் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணலாங்க. இந்த எண்ணெய் சூடாகிட்டு இருக்க இந்த சமயத்தில் நாம் அந்த முறுக்கு உலக்கில் நமக்கு தேவையான அளவுக்கு மாவை ஃபில்லப் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்களா, இந்த முறுக்கு உலக்கு வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம சீவல் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த 11 நம்பர் போட்ட மாதிரி ஒரு பிளேட் இருக்குது பாருங்கள், இதில் தாங்க நம்ம சீவல் போட போகிறோம். இந்த தட்டை அந்த முறுக்கு உலக்கில் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா அந்த முறுக்கு உலக்குக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெயை இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விடலாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுருக்க அந்த மாவை நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து அந்த முறுக்கு உலக்குள்ள இதே போல் வச்சிடலாங்க. முறுக்கு உலக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் கேப் இருக்கட்டுங்க. அந்த கேப் இருந்தால் தாங்க நாம் அதுக்கு மேலே அந்த உலக்கை வச்சு சீவல் புளிய முடியும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நாம் டைட் பண்ண பிறகு நம்ம ரெண்டு கைகளால் அந்த முறுக்கு உலக்கோட ரெண்டு சைடும் நல்லா டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு சீவல் புளியணுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க, அடுப்பு அதே கண்டிஷனில் ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இப்போ நாம் சீவலை புளிய ஆரம்பிக்கலாங்க. அன்றைக்கி விழுந்ததில் என் கையில் ஏற்பட்ட காயம் இன்னும் ஆறலைங்க, அந்த தழும்பை நீங்கள் பார்க்கலாம். நாம் சீவலை புளியும்போது கண்டினியூவாக அந்த முறுக்கு உலக்கில் இருக்கக்கூடிய மாவு எல்லாம் தீர வரைக்கும் இதே போல் கண்டினியூவாக சுற்றி சுற்றி புளிஞ்சு விடலாங்க. இந்தளவுக்கு நாம் புளிஞ்சு விட்டு ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்த பிறகு மறுபடியும் இன்னொரு சைடு பரட்டி விடலாங்க. பார்த்தீங்களா, பார்க்கவே சூப்பராக இருக்குலங்க. பாருங்கள், அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய நுரையெல்லாம் அடங்கி நாம் அந்த சீவலை கரண்டியால் தொட்டு பார்க்கும்போது லைட்டாக மொறுமொறுப்பாக தெரியுங்க. நல்லா வளைஞ்சிச்சின்னா வேகலன்னு அர்த்தங்க. ரொம்பவும் முருக விட்டுறாமல் இந்த மாதிரி லைட்டான மொறுமொறுப்பான பக்குவத்தில் நாம் இதை எடுத்துடலாங்க. வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குலங்க. அதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மேலும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மீதமுள்ள மாவுகளை இதே போல் ஓவர் டைமாக போட்டு எடுத்துக்கலாங்க. நாம் மாவை கலக்கும்போது நாம் இப்போ கலந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் கலந்தால் ஈஸியாக புளிஞ்சிடலாங்க. கெட்டியாக பிசைஞ்சோன்னா உடஞ்சி உடஞ்சி இந்த மாதிரி கண்டினியூவான ஒரு ரிப்பன் பக்கோட மாதிரி வராமல் உடஞ்சி உடஞ்சி பிசுறு பிசுறாக வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா மாவையும் இதே போல் ரிப்பன் பொக்காடாவாக நல்லா சுற்றி எடுத்துட்டோங்க. நாம் சுட்ட எடுத்த அந்த ரிப்பன் பொக்காடா எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம கைகளால் அமுக்கி நல்லா நொறுக்க விடலாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ மொறுமொறுப்பாக, பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு நல்ல பேக்கரி ஸ்டைலில் ஒரு சூப்பரான சுவையான சீவலை நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயார் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.